ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாம் நம் வாழ்வில் மூன்றில் ஒரு பகுதியை படுக்கையில் தான் கழிக்கிறோம் நம்மில் பெரும்பாலோருக்கு பிடித்த தூங்கும் முறை என்று ஒன்று எப்போதுமே இருக்கும் இங்கிலாந்தை சேர்ந்த தூக்கவியல் சிறப்பு மருத்துவரான கிரீஸ் தனது தூங்கும் முறை பற்றிய ஆய்வு அறிக்கையில் ஒருவர் தூங்கும் முறையை வைத்தே அவரது தனிப்பட்ட சுபாவத்தை சொல்லிவிட முடியும் என்பதை தன்னுடைய ஆய்வின் முடிவாக கூறியிருக்கிறார் தூங்குகிற முறை ஆறுதான் அதை வைத்து ஒருவர் தனிப்பட்ட முறையில் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு ஜோதிடத்தை நாம் சொல்லிவிட முடியும் அதற்கு காரணம் தூங்கும் நிலை என்பது முழுக்க முழுக்க ஒருவருடைய ஆழ்மனதிலிருந்து உருவாவது என்பதுதான் என்கிறார் அந்த ஆய்வாளர் கிரீஸ் இந்த வீடியோ பதிவை பார்க்கும் அன்பர்கள் உங்களுக்கு நீங்களே பரிசோதித்து கொள்ளுங்கள் ஆறு முறையில் நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் வாங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற தூங்குகிற முறை பார்த்திங்கன்னா ஃபீட்டஸ் பொசிஷன் அதாவது ஒரு பக்கமாக கைகள் கால்களை குறுக்கி கொண்டு சாய்ந்து படுத்து தூங்கும் முறை தான் இது கிட்டத்தட்ட கருவில் குழந்தை இதே அமைப்பில்தான் இருக்கும் என்பதால் தான் இதற்கு ஃபீட்டஸ் பொசிஷன் என்கிறார்கள் தன்னுடைய ஆய்வின்படி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு சதவிகிதத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த முறையில் தூங்குவதாக ஆய்வாளர் கிரீஸ் கூறியிருக்கிறார் இவர்கள் பார்ப்பதற்கு முரட்டுத்தனம் கொண்டவர்களாக தெரிந்தாலும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதிகமாக யோசிக்கிறவர்கள் என்பதால் அதன் காரணமாகவே இவர்கள் அதிகம் கவலைப்படுகிற குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த சூழலிலும் விழிப்புடன் இருந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் சுகமான வாழ்க்கையும் பாதுகாப்பையும் எதிர்பார்க்கும் ஒருவராக இருந்தால் அவர் இப்படி பக்கவாட்டில் ஃபியூட்டர்ஸ் பொசிஷனில் தூங்குவதை நம்ம பார்க்கலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பொசிஷன் பார்த்திங்கன்னா லாக் பொசிஷன் இடது அல்லது வலது என ஏதாவது ஒரு பக்கமாக சாய்ந்து கால்களை நீட்டி தூங்குவதை லாக் பொசிஷன் என்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள் சமூகத்துடன் இணைந்து வாழ விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை எளிதாக நம்பி விடுவார்கள் இதன் காரணமாகவே இவர்கள் பலரிடம் ஏமாற்றம் அடைவதும் உண்டு இவர்கள் மிகவும் நேசமானவர்கள் மற்றவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவர்கள் அந்நியர்களை கூட எளிதில் வரவேற்று ஏற்றுக்கொள்வார்கள் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற தூங்குகிற முறை பார்த்தீங்கன்னா த சோல்ஜர் பொசிஷன் மல்லாந்து படுத்தவாறு கை கால்களை ஒரு ஒழுங்கான முறையில் வைத்துக்கொண்டு தூங்கும் முறைதான் இது இவர்கள் சமூகத்தில் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று கௌரவத்திற்காக வாழ்பவர்கள் தங்களது செயல்களில் உறுதியானவர்களாக இருப்பார்கள் அமைதியையும் தனிமையையும் விரும்புபவர்கள் இவர்கள் அதனாலேயே கூட்டம் என்றால் இவர்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி வாழ்க்கையை மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் இவர்கள் வாழ்வார்கள் தங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அதே போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இவர்களிடம் இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இந்த நிலையில் தூங்குபவராக இருந்தால் குரட்டை விடுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு இதுதான் சோல்ஜர் பொசிஷன் நான்காவதாக நம்ம பார்க்க போகிற தூங்கும் முறை ஸ்டார் ஃபிஷ் பொசிஷன் சோல்ஜர் பொசிஷனை பற்றி இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே நிலையில் கால்களை கொஞ்சம் தளர்வாக வைத்து கொண்டு இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் தலை இரண்டு புறமும் வைத்து தூங்கும் முறை தான் ஸ்டார் ஃபிஷ் பொசிஷன் டாப் இருந்து நம்ம பார்த்தோன்னா தலை இரண்டு கைகள் இரண்டு கால்கள் என ஐந்து முகம் கொண்ட நட்சத்திர மீன் போல் இவர்கள் தூங்குவது தெரியும் அதனால்தான் ஃபிஷ் என்று இந்த தூங்கும் முறைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா நவீன வாழ்க்கைக்கு ஏற்ப மாறுவார்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் பிரச்சனையை காது கொடுத்து பொறுமையாக கேட்பார்கள் அதைவிட முக்கியமான விஷயம் தங்களால் ஆன உதவியையும் செய்யும் நல்ல மனசுக்காரர்களாக இவங்க இருப்பாங்க அதனால் தாங்கள் செய்யும் உதவிகளால் புகழின் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் நன்றாக கவனித்தால் இந்த ஸ்டார் ஃபிஷ் பொசிஷன் மற்றவர்களை அரவணைக்க தயாராக இருப்பது போலவே தோன்றும் இவர்களின் உண்மையான சுபாவமும் கூட இதுதான் ஐந்தாவது நம்ம பார்க்க போகிற தூங்கும் முறை ஏர்னர் பொசிஷன் இது கிட்டத்தட்ட லாக் பொசிஷன் தூக்கத்தை போன்றது தான் ஒரு பக்கமாக சாய்ந்து தூங்கும் முறை ஆனால் குழந்தையை அரவணைத்து கொண்டு தூங்கும் ஒரு தாய் போல கைகளையும் கால்களையும் சற்று முன்பக்கமாக வைத்திருப்பார்கள் இவர்கள் புதிய மனிதர்களை சந்திப்பதில் தயக்கங்கள் இல்லாதவர்கள் இவர்கள் எப்போதும் விஷயங்களை சரியாக உள்வாங்கி எளிதாக புரிந்து கொள்வார்கள் சந்தேக குணமும் குறை கண்டுபிடிக்கிற பழக்கமும் இவர்களிடம் உள்ள ஒரு மைனஸ் விஷயங்கள் எளிதாக ஒரு முடிவுக்கு இவங்க வரமாட்டார்கள் ஆனால் முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்காத ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்கள்தான் தான் பொசிஷத்தில் தூங்குபவர்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஆறாவது தூங்கும் முறை ஃப்ரீ ஃபாலர் பொசிஷன் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுவது போல கவிழ்ந்து படுத்து தூங்கும் பழக்கம் கொண்டவர்களை ஃப்ரீ ஃபாலர் என்கிறார்கள் இவர்கள் மிகவும் தைரியசாலிகள் இவர்கள் சகவாசப்பிரியர்கள் இவர்களை வெளிப்படையாக பார்த்தால் சட்டத்திட்டங்களுக்கு அடங்காதவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிற முரண்பாடான குணம் இருக்கும் மனதுக்குள் கோபம் இருக்கும் ஆனால் வெளிக்காட்ட மாட்டார்கள் ரிஸ்க் எடுக்க தயங்காதவர்கள் என்பதோடு சிறந்த விமர்சகர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இன்றைக்கி நம்ம ஆறு விதமாக நாம் எப்படிலாம் தூங்குவோம்னு பார்த்தோம் அந்த தூங்கும் முறையை வைத்து ஒருவர் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஜோதிடம் மாதிரி சொல்லிவிட முடியும் என்பதையும் பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தது ஒரு பொதுவான பலன்தான் இன்னும் துல்லியமாக நம்ம கணிக்கணும்னா ஜாதகம் ஜோதிடம் வைத்து பார்ப்பது தான் சரியான முறை இப்போ நம்ம தூங்கும் நிலை என்பது முழுக்க முழுக்க ஒருவருடைய ஆழ்மனதிலிருந்து உருவாவது என்ற ஆய்வின்படி பார்த்தோம்னா இந்த முறையில் நீங்கள் எப்படி தூங்குறீங்களோ பொதுவான இந்த பலன்கள் எல்லோருக்குமே பொருந்துவதாகத்தான் இருக்கிறது நாங்களும் விசாரித்து பார்த்தோம் எங்களுக்கும் நாங்கள் இதை சோதித்து பார்த்தோம் இது ஒரு நல்ல பொதுப்பலன் இப்படிப்பட்ட ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இதை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் இதை சோதிச்சும் பார்க்கலாம் இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்